அதிமுகலாம் அடிமையாயிட்டாங்க அப்படின்றது தான் நம்மளோட குற்றச்சாட்டு. யாருக்கு அடிமையாயிட்டாங்க சார்? திமுகவுக்கு அடிமையாயிட்டாங்க. அம்மா இருந்தால் அதிமுக ஆண்மை அதிமுக இருந்துச்சு, இன்னைக்கு ஆண்மையற்ற அதிமுக மாறிடுச்சு. யார்கிட்ட இருந்தால் ஆண்மையோட இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கும்பொழுது வெளிநாட்டு பயணம் தேவையா அப்படின்ற கேள்வியுமே கூட சேர்ந்து எழுதிருக்கு, எப்படி பார்க்குறீங்க? தம்பி உதயநிதியை பொறுத்த வரையும் இன்பச் சுற்றுலா போனது உண்மைதான். எந்த டெண்டர் எடுத்தாலும் அவங்களுக்கு தான், மேலே என்ன சொல்கிறாங்களோ அதான் முடிவு பண்ணும். மேலே யார் இருப்பாங்க? மேலே அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். வேறு யார் இருக்கா? உதயநிதி அவர்களா? உதயநிதின்றது எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அவர்கள் வந்து இந்த நெருக்கடியும் கொடுக்கறதுல எந்த மந்திரி கிட்டையும் ரொம்ப அழகாக அன்பாக தான் சொல்கிறாங்க. அண்ணன் துர்கா ஸ்டாலின் அவர்களா? விரைவில் வந்து சில மந்திரிகள் வெளியேறதுக்கு தயாராக இருப்பாங்க. வெளியேறி எங்கே சேருவாங்க? சேருவாங்களா ஓய்வெடுப்பாங்க அவ்வளோதான். அந்த அளவுக்கு திமுகவுடைய முதல் குடும்பம் நெருக்கடி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கொடுக்குது. 10 ரூபாய் கூட எந்த ஒரு சின்ன டெண்டர் கூட எடுக்க முடியாது ஒரு மந்திரியால் மாவட்டத்தில். உதயநிதி குரலாக செந்தில் செயல்படுகிறார். செந்தில தூக்கி துரத்தெடுத்துப்படுகிறார் மட்டும்தான் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு இயக்கம் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் தலைமையில் செயல்பாடாக இருக்கும். இல்லைன்னா அப்பா பண்ண தப்பை நீங்கள் தம்பி பண்ணிடாதீங்கன்றது தான் நான் சொல்லுவேன். இந்த ரெண்டு தம்பிகளை வச்சும் அரசியல் மாற்றம் பெரிய மாற்றமாக வரும். பல அதிரடியான சம்பவம் நடக்கும். அதில் பல நிர்வாகிகள் கைது செய்யப்படுவார்கள். எந்த நிர்வாகிகள் சார்? குறிப்பாக திமுகவில் நீங்கள் என்றைக்கு வேணாலும் தூக்குவாங்க. கண்டிப்பாக மாற்றுறார் தம்பி, அதில் மாற்று கருத்தை கிடையாது. மாவட்ட செயலாளர் மாற்ற போகிறாரு. அதையெல்லாம் மாற்றி ஒன்று செயலாளர் நிர்வாகிகளையும் பல பேர் புதுசாக ஒரு நாட்டு கொண்டு வர போகிறாரு. யாரை மாற்றாலும் கனிமொழி அவர்களை மாற்ற முடியாதுல்ல? கண்டிப்பாக கனிமொழியிடம் கட்சி போகிறதுக்கு நான் அத்தனை வாய்ப்பு உண்டு. அந்த அளவுக்கு உதயநிதியை விட பவர்ஃபுல்லாக இருக்காங்களா? இவ்வளோ பிரச்சனை நடக்கும்பொழுது சபரீசன் அப்படின்ற அவர் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுவார்? ரோல்லே இல்லையே. ரோல்லே இல்லை. இல்லை, அவர் வந்து தெளிவாயிட்டார். உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? பிரமாதமாக இருக்கேன். அமீர் அவர்கள் கூட என்ன பிரச்சனை? திடீர்னு வந்து அவருடைய படத்தை வந்து டார்கெட் பண்ணி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கீங்க. அதிமுகவினரை வந்து டார்கெட் பண்ணுது அந்த படம், எம்ஜிஆர் அவர்கள் டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கீங்க. அதிமுகக்காரங்களே வந்து சும்மா இருக்கும்பொழுது நீங்கள் ஏன் அது தொடர்பாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறீங்க? நல்ல கேள்வி. நான் குறிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி இல்லை, எம்ஜிஆர் அவர்களை வந்து நான் ரசிகனாக மட்டுமல்ல, ஒரு வெறியனாக மட்டுமல்ல, ஒரு பக்தனாக நான் அவர் இருப்பேன். நான் அவர் வந்து ஒரு கடவுளாக தான் நான் பாவிக்கிறேன். எம்ஜிஆர் என்கின்ற ஒரு நபர் மொழி, இனம், சாதி அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு எல்லா மதத்துக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கக்கூடியவர் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படியாப்பட்ட தலைவர்களை வந்து கடந்த 2 வருஷம் பார்த்திங்கன்னா, வடசென்னை, அந்த இன்னும் ஒரு 10 படங்களை சொல்லலாம், சார்பட்டா சொல்லியிருக்கேன், அப்புறம் வந்து சூரியனுடைய கடைசி ஒரு படம் நடிச்சார் அந்த படத்தில், பல படங்களில் அந்த மாதிரி ஜிகரதண்டா இந்த மாதிரி பல படங்களில் அதை செஞ்சுருக்காங்க. எம்ஜிஆரை கொச்சப்படுத்தும் நோக்கத்தை தான் இங்கே பல விஷயம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்தாலுமே அந்த விஷயம் கேள்வி கேட்கறது கிடையாது இவங்க. காரணம் என்னென்னா, எம்ஜிஆரை மட்டும் குறிவைத்து அழித்தால் நான் கண்டிப்பாக நான் வருவேன். சட்டப்பூர்வமான போராட்டத்துக்கு நான் கண்டிப்பாக வந்து நிற்பேன். அமீருக்கும் எனக்கும் எந்த விதமான தனிப்பட்ட வாய்க்கா வரப்பு பிரச்சனை கிடையாது. அமீரை பொறுத்தவரை நல்ல திரைப்பட இயக்குனர். ஜாஃபர் சாதிக் மேட்டில் மட்டும்தான் நம்ம இதை பல விஷயங்களை சொல்லிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில் அமீர் அவர்கள் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆதம்பாவான்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அமீர் படம்னாவே சிவகுமார் நடிகர் சிவகுமார் ஃபேமிலி வந்து என்ன மாதிரியான நெருக்கத்தை கொடுத்து அப்படி நெருக்கடியை கொடுத்து பண்ணாங்கன்றது நமக்கு தெரியும். அப்படியாகப்பட்ட ஒரு நபர் இந்த ஜாஃபர் சாதிக் மேட்டரில் அமீரை வந்து என்ன விமர்சனங்கள் நாம செஞ்சுருக்கிறோம், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இடி எல்லாம் மற்ற விஷயங்களை தான் அதை வந்து கைகோர்த்து நிற்கும். இந்த நெருக்கத்தில் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கம் என்ன? நான் படம் ரிலீஸ் ஆன உடனே படம் பார்த்தா படத்தில் வந்து எம்ஜிஆரை வந்து படம் ஸ்டாண்டில் நிற்கும், இவர் கால் மேலே காலை போட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துக்கிட்டு பார்க்குற மாதிரி, அப்புறம் அந்த கால் கொஞ்சம் இது பண்ணுற மாதிரிலாம் ஸ்டாண்டில் வச்சுருப்பார். அதையெல்லாம் ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது. ஏன்னா நான் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்கள் கூடியவர்கள் கூட அவரை கடவுளாக பாவிக்கிறது தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்காருன்னு தான் நினச்சிட்ருக்கான் பல இடங்களில். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில்
இந்த படம் இவ்வளோ நெருக்கடியிலையும் படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க. ரிலீஸ் பண்ணும்போது எம்ஜிஆருடைய களங்கத்தை ஏற்படும், எம்ஜிஆரை இப்போ ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த கடந்த 2 வருஷத்தில் வந்துச்சு. இந்த உயிர்த்தமிழ் படம் வந்து அதிமுக குறிவைத்து அடிச்சிருக்கிறாங்க. அதிமுகலாம் சும்மா இருக்கான்றது சொன்னால் அவன் சும்மா தான் இருப்பான், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதிமுகலாம் அடிமை ஆகிட்டாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. யாருக்கு அடிமை ஆகிட்டாங்க சார்? திமுகவுக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. எடப்பாடி மேலே என்ன வழக்குகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த வழக்குகள்லாம் என்ன நிலமையில் வரும்னு தெரியும்ல. இத்தனை பேரை கொலை பண்ணி போட்டிருக்கீங்க, இத்தனை பேர் செத்துருக்காங்க குறைநாடு வழக்கில், இந்த வழக்கெல்லாம் எடப்பாடிக்கு வந்து எதிராக நிற்காதா? அப்போ அவன் வந்து ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகுறாங்கல்ல, தப்பு பண்ணாதவன் இன்னும் அதிமுக இது மாதிரி ஒருத்தன் கிரிட்டிசைஸ் பண்ணுறான். புரட்சித் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்களால் வந்து வளர்க்கப்பட்ட இயக்கம், இன்றைக்கி எடப்பாடி என்ற எடுபிடிகிட்ட கொடுத்த கட்சியை எப்படி கேவலமாகிட்டானுங்க அப்படின்றதுக்கு உதாரணம் இதுதான். புரட்சித்தலைவி எம்ஜிஆர் என்றைக்கு தவறு பண்ண மாட்டார், ஜெயலலிதாம்பே தவறு பண்ணலை. எந்த நெருக்கடி கொடுத்தாலும் அந்த நெருக்கடியை எதிர்த்துட்டு போராடினாங்க. அம்மையார் அவர்களை பற்றி காட்டாத இது கிடையாது காணொலியில். சன் தொலைக்காட்சி பெரிய ஃபேமஸ் கலைஞர் கிடையாது. அன்றைக்கி அவங்க உள்ளாடியில் ஆரம்பித்து பல ஆடைகளை காமிச்சானுங்க, ரொம்ப அசிங்கத்தின் உச்சத்தை காட்டினானுங்க, அந்த வக்கரத்தை காட்டினானுங்க, புரியுதுங்களா? அன்றைக்கி கொதிச்சுது அண்ணாத்தையும் தொண்டர்கள். சுப்பிரமணியசாமின்ற நபர் வந்து என்னென்னலாம் பேசியிருப்பாரோ அதுக்கு எதிராக வந்து என்னென்ன விளைவுகள் ஏற்படுச்சுன்னு பார்த்தீங்கல்ல, அதுபோல் இன்றைக்கி உன் இயக்கத்தை உன்னை இயக்கத்தை இருந்த வெளியே போனாலும் சரி ஒரு எதிர்ப்பு கூட காட்ட முடியல அப்படின்னா நீங்கள் திமுகவுக்கு எதிராக எந்த செயல்பாடும் செய்ய முடியாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே மேட்டரில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அண்ணாத்திங்க எப்படி உடன்பட்டு போவோம்னா இந்த கொலை வழக்கில் கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. கொடநாடு கொலை வழக்கு கொலை வழக்கில் அது மட்டும் இல்லை, ஆதம் பாவா அந்த உயிர் தமிழ்நுடைய இயக்குநரும் தயாரிப்பாளருமானவர் பல கஷ்டங்களில் இருக்காருன்னு நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேன். அவருக்கு என்ன மாதிரி நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். படத்தை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார், பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அவர் மேலே நான் வந்து ஒரு உண்மையான ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறேன். இந்த படத்தில் கொடுக்குற சீனில் நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதையும் தாண்டி ஆதம்பாவை வந்து பின்னாடி திமுகக்காரங்க இருக்காங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அதிமுகவை குறிவைத்து இந்த படம் எடுத்திருக்குது. முழுக்க முழுக்க எங்க சசிகலா வெளியே போனாலும் வெளியே அனுப்பப்பட்டாலும் ஓபிஎஸ் வெளியே அனுப்பப்பட்டாலும் டிடிவி தினவரனே வந்து வேறு கட்சியில் இருந்தாலும் ரத்தம் என்னமோ ரத்தத்தின் ரத்தம் தாங்க அது, அதிமுக ரத்தம் தான், புரியுதுங்களா? அந்த உணர்வு என்றைக்குமே வச்சுருப்பான் அதிமுகாரன், ஏன்னா எம்ஜிஆருடைய பக்தனாக வருவான். காரணம் என்னென்னா எம்ஜிஆர் எதற்காக எந்த கருணாநிதிக்காக எதிர்த்து போராடினாரோ அப்படியாப்பட்ட ஒரு இயக்கத்தை நாசமாகிட்டார்கள் எடப்பாடி. இன்றைக்கி யாருடைய தப்பு? இன்றைக்கி உயிர் தமிழில் இவ்வளோ கொச்சப்படுத்துகிறீங்கல்ல இந்த படத்தில், ஒருத்தனுக்கும் ரத்தம் கொதிக்கலை, புரட்சத்தில் பேசும்போது ரத்தத்தின் ரத்தம்னு பேசுவார், இந்த ரத்தங்கள்லாம் என்னாச்சு சுண்டிடுச்சா? அப்போ இதோ ஒரு சூழ்நிலையில் அடிமையாயிட்டீங்கல்ல, கட்சி எப்படி இருக்கோ தலைமை எப்படி இருக்கோ அதை விசாரணை தொண்டை வருவோம் கீழே, ஒரு சட்ட போராட்டத்தை நடத்த முடியல உங்களால், சட்ட ரீதியாக போறிடுவானம்மா. நீங்கள் பல படங்களில் கேவலப்படுத்தியிருக்காங்க இப்போ அதிமுகவையும் எம்ஜிஆரையும் புரட்சித்தில் தலைவியும். இப்படியாப்பட்டவர்களை வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு கேவலமான செயல்பாடுகளுக்கு அடிமையாயிட்டீங்க, திமுகவுக்கு அடிமையாயிட்டீங்கன்னு தானே தோணுது. அதனால் அந்த அமீர் அவர்களை பற்றி நம்ம தனிப்பட்டவங்களும் எந்த கருத்தும் கிடையாது. தனி அமீர் வந்து நான் திமுக ஓட்டளிச்சேன்னு சொன்னாவே அவன் திமுக கார மாதிரி தான், புரியுதுங்களா? அப்போது முழுக்க முழுக்க திமுகவுடைய பின்புலமாக இருந்து படம் ரிலீஸ் செய்யப்பட்டு அதிமுகவை அசிங்கப்படுத்த வேண்டுன்ற நோக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் சீமான் போய் படத்தை வந்து பார்க்குறாரு, சீமான் வந்து ஆதரவாக சில அறிக்கைகள் கொடுக்குறாரு, படம் நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது திமுக பின்புலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? அதாவது சீமான் அவர்களும் அமீர் அவர்களும் அண்ணன் தம்பி உறவுகள், 1000 மனஸ்தாபனம் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு அண்ணன் தம்பி உறவுகள் இருக்குது, நீண்ட காலமாக நடந்துக்கிற சம்பவம். சரி, அவர் வந்து படம் இன்னும் சொல்லப்போனால் ஆதம்பாவும் சீமான் அவர்களும் சீமான இன்னொரு தம்பிகள் ஒருத்தர், நூற்றுக்கண தம்பிகள் அவர் ஒரு தம்பி. ஆனால் ஆதம்பாவை கூடும்போது கண்டிப்பாக படம் பார்க்க தான் வந்திருப்பார். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீட்டை சாப்பிட்டுட்டு போய் விமர்சனமாக பண்ண முடியும் அந்த மாதிரி நினச்சிட்டு போக வேண்டியதானே. படத்தை பற்றி எது விமர்சனம் சொன்னாலும் படம் நல்லாயிருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏங்க, எல்லாருமே அதை நடக்குதாங்க, எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி. இந்தியில் அமீர் இல்லை, வேறு யாராவது வந்திருந்தால் கூட அதுதான் சொல்லியிருப்பாங்க. அமீர் படத்தில் வேறு யாராக இருந்தாலும் அதான் சொல்லி போயிருப்பாங்க. அந்தளவுக்கு உணர்வுகள்லாம் இன்றைக்கி எம்ஜிஆர் மேலே இருக்கிறதுனால தான் நம்மளால் கொதிச்சு எழுதும். எம்ஜிஆர் மேலே உணர்வு இருக்குன்றீங்க, ஆனால் வந்து அதிமுகவுடைய தலைமையை வந்து விமர்சிக்கிறீங்க. அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து பெண் கிட்ட தவறாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறீங்க, அது தொடர்பாக பேசுகிறீங்க. அதிமுக எடப்பாடி அவர்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு என்னங்க இருக்குது, எடப்பாடிகிட்ட இருந்தாருன்னா நமக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் எனக்குன்னா அவர் அதிமுக இருந்தாருன்னா எனக்கு சோறு போடுறது கிடைக்காதா? வீட்டில் வந்து நான் உழைச்ச சாப்பாடு இருக்குது, என் குடும்பம் உழைச்ச சாப்பாடு இருக்குது. எனக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான தனிப்பட்ட ஒரு வெறுப்பு ஏற்படுது. நான் முதல்ல எந்த காணொலியுமே யாரையும் தனிப்பட்ட முறையில் பேசுகிறதும் கிடையாது.
தவறு செஞ்சால் தவறு சொல்கிறேன். அண்ணாதிமுகனு சூடு சொன்னே இல்லை, ரத்தம் கொதிக்கலைன்னா அது நான் வந்து அண்ணாதிமுகம் கிடையாது. ஆனால் ஒரு பத்திரிக்கையாளனா, ஒரு சினிமா துறையை சார்ந்தவனா, அதையும் தாண்டி எம்ஜிஆருடைய பக்தராக இருந்து நான் பேசுகிறேன். இந்த மாதிரி விஷயம் எதுக்கு உங்களால் திரும்ப திராணியம் இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் தான் சொல்கிறேன். அந்த ஆடியோ ரிலீஸை பொறுத்த வரையும் அண்ணாதிமுகவில், திமுகவில், பிஜேபியில் யார் எந்த இயக்கம் பண்ணாலும் அது ஒரு பத்திரிக்கையாளர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டிய விஷயத்த என்னோடய கருத்து. ஒரு வேலைக்கார பெண்மணி, அவர் வீட்டில் ஏழ்மை பெண்மணி, அவள் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு தவறான செயல்பாடுகளை செஞ்சு அந்த பிள்ளைக்கு பல்வேறு விதமான டார்ச்சர்கள் கொடுத்தது தான் அப்படின்னு ஒரு ஆடியோ காணொலியில் எனக்கு வந்த ஒரு பத்திரிக்கையாளருக்கு வந்த காணொலியை தான் நான் வெளியிட்டிருக்கிறேன். தவறம் இதுதான் சொன்னேன். பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது அதிமுக ஆட்சியில் எப்பவுமே, அதுவும் புரட்சி தலைவி இருக்கும் போது, அந்த அம்மையாக இருக்கும் போது அந்த பாதுகாப்பு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த பாதுகாப்பு இல்லையேன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய மாவட்ட செயலாளர் நீங்கள் எதுக்க மாட்டீங்க, உங்கள் மாவட்ட பொறுப்பு இருக்கக்கூடிய கஞ்சா வியாபாரிங்க, ரவுடி பயல்கள் எல்லாத்தையுமே வச்சுருக்கிறீங்க. அதை நான் ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கேன். ரவுடி பயன் வந்து அபிஷேக் ரங்கசாமி, அப்புறம் இன்னொருத்த வந்து கலைமுருகன் ஒருத்தர், இவெல்லாம் இப்போலாம் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கேன். எந்த விதமாக எவிடன்ஸ்லாம் பேசுறது, எல்லாமே ஆதாரங்களில் வச்சு தான் பேசுகிறோம். இவங்கெல்லாம் இவ்வளோ குற்ற நடவடிக்கைகளில் ஒருத்தனை எப்படி அதிமுகவில் வச்சுருப்பாங்க, அந்த அம்மா வச்சுருப்பாங்க என்றைக்காவது? அப்போது உடனடியாக அந்த அம்மா நிற்குவோம் யாராக இருந்தாலும், அது எவ்வளோ பொறுப்பில் இருந்தாலும் சரிக்கும். ஒரு தவறான விஷயத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் பண்ணிட்டார், மந்திரி பண்ணிட்டார், ஒரு பெண், அதுவும் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், போதை வஸ்துக்களில், சாராய விஷயங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் அந்த அம்மையார்ட்ட. அந்த அம்மா இருந்தால் அண்ணாதிமுக ஆண்மை அண்ணாதிமுக இருந்துச்சு, இன்றைக்கி ஆண்மையற்ற அண்ணாதிமுக மாறிடுச்சு. யார்கிட்ட இருந்தால் ஆண்மையோடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, என்னுடைய இது இல்லை. இதே வந்து அதனுடன் கூடவே இருந்த அந்த அம்மையார் சசிகலா அவர்கள் தலைமை இருந்ததுன்னா, அவங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உலகத்துக்கு தெரியும், தமிழ்நாட்டு எல்லாருமே வந்து ரசித்த ஒரு நபர் தான். அவங்க மேலே பல்வேறு விதமான ஒரு குடும்பத்தையே மொத்தமாக ஆக்கிரமிச்சு கையில் வச்சுருந்தாங்கன்றதெல்லாம் நானே விமர்சனம் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அண்ணாதிமுக இந்த உயிர் தமிழ் படத்தில் ஒரு இடத்துல ஒரு குரல் கொடுக்கலன்னா, இதையவே அதிமுக சசிகலா கையில் இருந்துச்சுன்னா விட்டுருப்பாங்களா? படத்தை ரிலீஸ் பண்ணிக்க முடியுமா? இன்றைக்கி ஏதோ ஒரு மிகப்பிக தீவிரமாக ஒரு தீவிரமான ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருப்பாங்கள்ல, சட்ட ரீதியான போராட இருப்பாங்கள்ல, அவங்க பிரச்சனைக்காக சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட் வரையும் பல வழக்குகளை சந்திச்சு வந்தவங்க தானே. அப்படியாப்பட்ட நபரை நீங்கள் வந்து அவங்கெல்லாம் வந்து புரட்சி தலைவர் ரசித்தவங்க, அக்கான்னு அந்த அம்மா அம்மையார் ஜெயிச்சு ரசித்தவங்க, அவங்க கூடவே வந்து பயணித்தவங்க, அப்படியாப்பட்ட நபரை கொச்சப்படுத்தும் போது அதிமுகவுக்கு தலைமை இல்லைன்னு அர்த்தம். அப்போ யாராக இருந்தால்னா, ஒரு ஆண்மை உள்ள ஆட்கள் இல்லாத போது, ஒரு வீர பெண்மணியாக நான் என்னை பொறுத்தவரையும் தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன், நான் அதிமுகாரன் கிடையாது. நான் ஒரு பத்திரிகையாளர் சொன்னேன், அந்த கட்சி வந்து எதற்காக துவங்கப்பட்டதோ அதுக்கான எந்த விஷயமும் இங்கே இல்லை. அந்த ரெண்டு தலைமை போனதுக்கப்புறம் அப்போது இருந்து இதே சசிகலாவில் இருந்துச்சுன்னா இந்த கட்சி எந்த சூழ்நிலையில் இந்த போராட்டத்தை எடுத்துருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், யார் வந்தால் நமக்கு ஒன்றும் போட போகிறது இல்லைங்க. அதிமுக தொண்டனுக்கு அவ்வளோ உள்ளுக்குள்ளே வெறியும் குளம் குளம் வெறியில் இருக்கான் ஒருத்தனும். அவனெலாம் வந்து இந்த படத்தை பார்த்தான்னா எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் மனசு? எம்ஜிஆர் நம்ம வேறு லெவலில் பார்த்துருக்கோங்க. நீங்கள் பார்க்குற எம்ஜிஆர் இல்லை, நான் நீங்கள் உங்கள் வயதை விட நான் எம்ஜிஆர் நேரடியாக பார்த்தவன். நான் மூன்று முறை நேரடியாக பார்த்தவன், புரியுதுங்களா? அவரை வந்து கூட்டத்தை ரசித்தவன், பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் பின்னாடி இருந்தவன். அந்த மாதிரி இயக்கத்தையே கொச்சப்படுத்துகிறாங்க அந்த ஆதம்பாவா. அதுக்கு பின்னாடி நான் வந்து சொல்லியிருக்கேன், ஆதம்பாவுக்கு திமுக தொடர்பு இருக்குன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே வடிவேல் என்கின்ற நபர், நடிகர் வடிவேலை இவர் தான் கூப்பிட்டு போய் கலைஞர்கிட்ட சேர்த்து விட்டார். அது யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி நடிகர் வடிவேல் திமுக பிரச்சாரம் பண்ணுறாருனா அது ஆதம்பாவை தான் காரணம். அப்படியாப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கும் வந்து திமுக பின்னாடி இந்த இயக்கி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அதிமுக அசிங்கப்படுத்தலாம், புரட்சத்தில் எம்ஜிஆர் அசிங்கப்படுத்தலான்ற நோக்கத்தில் தான் திமுக இறங்கி பின்னாடி இருந்து வேலை செஞ்சுருக்குது, அதுக்கான பண உதவிகளும் செஞ்சுருக்கு. ஓகே, அப்போ யார் நெருக்கடி கொடுத்தான்றீங்க? தொடர்ச்சியாக நெருக்கடி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களா? அது யார் கொடுத்தாங்க? இல்லை, இந்த படத்துக்கு நெருக்கடி கொடுத்தது சிவகுமார் குடும்பங்க. எப்பவுமே அமீர்னா அமீருக்கும் அவங்களுக்கு ஆகாது என்ன பல விஷயங்களை பேசுகிறதா சொல்கிறேன். அமீர் வந்து ஒரு நல்ல திரைப்பட இயக்குனர். அந்த குடும்பம் சிவகுமார் குடும்பம் தான் நன்றி கட்ட குடும்பம். எப்பவுமே அதை நான் பல இடங்களில் சொல்லியிருப்பேன். எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட குடும்பம் எந்த விதமும் கிடையாது. அமீரை ஏமாற்றி புழப்பு நடத்தி அதில் சம்பாரித்தவங்க ரெண்டு நடிகரை உருவாக்கி கொடுத்தது இயக்குநர்கள். அவங்கள எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு நன்றி கட்ட குடும்பமாக சிவகுமார் நடிகர் சிவகுமார் குடும்பம் இருக்குன்றதை சொல்கிறேன். அந்த நெருக்கடி ஆதம்பாவை கொடுக்கப்பட்டுச்சு உயிர் தமிழ் படத்துக்கு. சூர்யா, அதாவது சிவகுமார் குடும்பம் தான் கொடுத்துருக்காங்க நெருக்கடியை. படத்தை ரிலீஸ் பண்ணாத அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்களும் சரி, வெவ்வேறு விதத்துகளை வந்து யாராவது ஃபைனான்ஸ் வாங்க போனாலும் சரி, எல்லாருக்குமே இவங்க வந்து பேசுகிறது எல்லாத்துக்கும். ஏன்னா அவன் குடும்பத்தை ரெண்டு பெரிய நடிகர் இருக்கிறான், அவனோட கால்ஷீட் தேவைப்படுது எல்லாத்துக்குமே, அவனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது, அவனுக்கு பெரிய நிறுவனம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்து குறைச்சி கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. உதயநிதி அவர்கள் வெளிநாடு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் அவரே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. எங்கே இருக்காரு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருக்காங்க? இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கும்பொழுது வெளிநாட்டு பயணம் தேவையா அப்படின்ற கேள்வியுமே கூட சேர்ந்து எழுதிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? தம்பி, உதயநிதியை பொறுத்த வரையும் இன்பச் சுற்றுலா போனது உண்மைதான். அது கடந்த ஒரு வாரமாக இருக்கார். ஆனால் எனக்கு அறிந்த விஷயம், தெரிஞ்ச விஷயங்களில், என்னோடய சோர்ஸில் சொன்ன விஷயம், லண்டனில் தான் அவர் இருக்காரு தான் தகவல் சொல்கிறாங்க.
அவரே அவருடைய இன்றைக்கு எக்ஸ்தலங்களில் அவர் பதிவுகளை பண்ணியிருக்காரு. ஏன்னா கடுமையான உழைப்பு, நான் அதை நான் வந்து பாராட்டக்கூடிய விஷயம். நான் திமுகவை கடுமையாக எதிர்த்தாலும் தம்பி உதயநிதி அவர்களை வந்து நான் என்றைக்குமே வந்து இதுவரை எதிர்த்ததில்லை. நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அவர் எச்சரிக்கையாக நான் சொன்னதில்லை. அவர் ஒரு நல்ல ஒரு அட்வைஸராக நல்ல ஒரு விஷயம் வெளியிலேருந்து சொல்லணும்னு நினைக்கிறோம். நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்காக வரல. திமுகவோட நிலைமை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நிர்வாகிகள் மந்திரிகள் பண்ண வேலைகள் என்னன்றது இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு. கட்சிக்காரன் போய் ஒரு பத்து ரூபா கூட பேசியார் இல்லை, பூத்து கூட காசு பேசியார் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கி தனக்கு ஏற்கனவே பத்து வருஷம் ஆட்சியில் இல்லாமல் கட்சிக்காரன்லாம் தன் சொந்த காசை போட்டு தான் கூட்டு நடத்தினான், குடி நடத்தினான், டீ வாங்கி கொடுத்தான், பண்ணு வாங்கினா, ரொட்டி வாங்கி சாப்பிட்டான், இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி அந்த கட்சி காப்பாற்றினான் பத்து வருஷத்தில். அப்போவும் நீங்கள் எதுவுமே அவனுக்கு செய்யலை. ஆட்சியை வந்து மூணு வருஷம் ஆச்சு. மந்திரிகளுக்கும் செய்ய சில மந்திரிகள் நல்லா சம்பாதிச்சு வச்சுருக்கான், சில மந்திரிகளும் செய்யவே இல்லை. இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டு சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் வருது. தேர்தலத்தில் கூட நீங்கள் பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல. அப்படியே ஒரு சில பேர்கள் பணத்தை சேர்த்தாலும் அதை திருப்பி வாங்க முடியல. ஏன் சில மந்திரிகளாக ஒதுங்கிட்டாங்கன்னா எந்த டெண்டர் எடுத்தாலும் அவங்களுக்கு தான் மேலே என்ன சொல்கிறாங்களோ அதான் முடிவு பண்ணும். மேலன்னா அதான் யார் இருப்பாங்க, மேலே அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான், வேறு யார் இருக்கா? உதயநிதி அவர்களா? உதயநிதின்றது எனக்கு தெரிஞ்சு உதயநிதி அவர்கள் வந்து இந்த நெருக்கடியும் கொடுக்கறதுல எந்த மந்திரி கிட்டையும் ரொம்ப அழகாக அன்பாக தான் சொல்கிறாங்க. அண்ணன் துர்கா ஸ்டாலின் அவர்களா? இல்லை, அந்த குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கிச்சன் கேபினட்லேயும் ஒரு எட்டு பேர் இருக்காங்க. அதான் சொன்னேன், ஒரு மந்திரி என்கிட்ட பேசும்போது சொன்னார், அண்ணா நீங்களாம் விழுத்து வாங்குங்கண்ணே, என்னென்ன இப்படி இருக்கா என் தலைவர், நான் இவரை நம்பி நான் இத்தனை ஆண்டு காலம் இப்போ கட்சி நடத்தியிருக்கேண்ணே, நான் அவ்வளோ அப்படிலாம் பார்த்ததில்லைண்ணே. இப்போ ஏன்னா இப்போ வந்து ஏதோ சில அதிகாரி கொடுக்குற நெருக்கடியா, இல்லை வீட்டில் கொடுக்க எந்த மந்திரி வந்து ஒருத்தனாவது வந்து ஒரு மூணு நாலு மந்திரி தவிர இது எல்லாருக்குமே அந்த நெருக்கடி வந்துடுச்சு. அதனால் திமுகவில் இருந்து விரைவில் வந்து சில மந்திரிகள் வெளியேறதுக்கு தயாராக இருப்பாங்க. வெளியேறி எங்கே சேருவாங்க? சேருவாங்களா, ஓய்வெடுப்பாங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு திமுகவுடைய முதல் குடும்பம் நெருக்கடி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கொடுக்குது. பத்து ரூபாய் கூட எந்த ஒரு சின்ன டெண்டர் கூட எடுக்க முடியாது ஒரு மந்திரியாளர் மாவட்ட செயலாளர். இன்றைக்கி அதான் நினைக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு மந்திரியை தவிர மற்ற எல்லாருமே இருக்காங்க. எப்படி அண்ணா திமுகவில் வந்து மணியன்கோ வந்து வேலை செஞ்சாங்களோ, வேலுமணி வீரமணி அந்த மாதிரி மணிகள் வேலை செஞ்சாங்களோ, இந்த பக்கம் கடலூரில் சம்பத்துன்னு ஒரு மந்திரி முன்னாள் மந்திரி எப்படிலாம் கோடி கோடியாக கூச்சி வச்சு மணல் மேட்டரில் அடித்தாங்களோ, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் எப்படி அடித்தாங்கட்டும், அது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. அவன் மகன் மேலே வந்து சில பாலியல் பிரச்சனைகள் இருக்குது, கொலை வழக்குகள் சூழ்நிலைகள் இருக்குது, இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. இது போய் அதிமுகவில் இந்த போன்ற நிர்வாகிகளை நீங்கள் வந்து களை எடுக்கலைன்னா இப்படி தான் இருக்குன்றத இப்போ ஐடிஎம்கே பொறுப்புணர்ச்சா நமக்கு மக்கள்கிட்ட. நாங்கள் எதுவும் பேச மாட்டோம், போராட்டம் பண்ண மாட்டோம், சும்மா அடிக்கிற மாதிரி அடி, சும்மா அழுகிற மாதிரி அழுகுவேன், அப்படி தான் நடக்கிறத தவிர திமுக பொறுத்த அதே மாதிரி களை எடுக்க வேண்டிய சில நபர்கள் நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக தம்பி உதயநிதி வந்து அடுத்த கட்டத்துக்கான ஒரு சூழ்நிலைக்கு வரப்படுறாரு. ஏன்னா நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆட்கள் வந்து பெரிய ஜாம்பவான்கள். அந்த ஜாம்பவானை எதிர்கொள்ளணும்னா அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளணும்னா குறிப்பாக அண்ணாமலை என்ற ஒரு நபர், அதையும் தாண்டி வந்து சீமான், அதையும் தாண்டி மூணாவது ஒரு நபர் வரப்போகிறார் நடிகர் விஜய். எடப்பாடி லிஸ்ட்லேயே கிடையாது, அது வேறு பாடி ஆயிடுச்சு. அதனால் நம்ம உண்மையை சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி அதிமுக பொறுத்தவரை என்ன சொல்லிட்டேன்னே, அஸ்தமமான ஒரு அதிமுகவை மாறிடுச்சுன்றது தான் எடப்பாடி. நீங்கள் பொருட்டாக அந்த சிம்பிளுக்காக மக்கள் ஓட்டு போடுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த சிம்பிளும் விரைவில் வந்து எடப்பாடி இருந்து எதை நீ கொண்டு வந்தாய் அது வந்து எதை இழப்பு இருக்குன்ற மாதிரி இன்று உன்னுடையதோ நாளை அது அதிமுக வேறுடையதாக மாறும், விரைவில் அது நடக்கும். அப்போது உதயநிதி அவர்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க? நான் அட்வைஸ் சொல்கிறதுக்காக விரும்பல. உன் பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்கள், உன் நண்பர்கள்ன்ற போரில் நாலஞ்சு பேர் இருக்காங்க, குறிப்பாக உன் உதவியாளர் செந்தில். செந்தில் என்ற ஒரு நபரை நீங்கள் எப்போ தூக்கி வெளியில் போடுறீங்களோ கட்சிக்கார மத்தியில் செந்தில் மேலே அவ்வளோ கோபத்தில் இருக்கிறான். இது தெரியுதோ தெரியலையான்னு தெரியல. அப்படியே அந்த குடும்பம் அப்படியே போய் தப்பு தப்பாக போய் ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிறது, மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறது, ஏதாவது சரியான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல தம்பி உதயநிதிக்கிட்ட. அந்த மாதிரி குறைபாடுகள் நிறைய இருக்குது. அதுக்கு எல்லா காரணமும் செந்திலாகத்தான் பிரதிபலிக்கிறாப்பில். செந்திலை நீங்கள் தூக்கி வெளியில் அனுப்பலன்னா எப்படி நம்ம முக ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக கூட பின்னாடி எந்தெந்த அதிகாரிகளாக இருந்தாங்க நம்ம சொல்லியிருக்கோம் பல காண்பொழியில். அந்த அதிகாரம் எப்படி தூக்கி புறக்கணிச்சதுனால தான் அது கூட தம்பி உதயநிதி எடுத்த முயற்சி தான். அதே மாதிரி இந்த செந்தில் என்கின்ற ஒரு நபர் பல கோடிகளுக்கு பல்வேறு விதங்களில் அவர் வந்து நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காரு. உதயநிதி குரலாக செந்தில் செயல்படுகிறார், செந்திலை தூக்கி துரத்தெடுத்துப்படுகிறார். மட்டும்தான் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒரு இயக்கம் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் தலைமையில் செயல்பாடாக இருக்கும். இல்லைன்னா அப்பா பண்ண தப்பை நீங்கள் தம்பி பண்ணிடாதீங்கன்றது தான் நான் சொல்லுவேன். பல ஊடகவியலாளர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. டெல்லிக்கு போயிட்டுலாம் கைது பண்ணிட்டு வராங்க தமிழ்நாடு காவல்துறை. ஆனால் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் அவர்கள் வந்து எங்கே இருக்காருன்னு தெரியல, இதுவரை வந்து கைது செய்யப்படாமல் இருக்காங்க. என்ன நடக்குது சார் அந்த பின்புலம் என்ன? நம்ம காணொலியே நம்ம பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அசோக் என்ற நபர் வந்து பிஜேபியின் பிடியில் தான் இருக்கார். குறிப்பாக அவங்க எதுவுமே அவர் பண்ண மாட்டாங்க. பிஜேபி பிடியில், பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாங்க. பிஜேபியினுடைய பிடியில்னா பிஜேபி சில நிர்வாகிகளுடைய சப்போர்ட்டில்
பல இடங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதுவும் கடல்வழி மார்க்கத்தில் பயணம் பண்ணுறாரு, கடல்வழியை தான் அவர் இருக்கார். அதுக்கான காசுகள் எப்படி பணிமாற்றம் நடக்குது, பல்வேறு விதத்தில் பிஜேபியை ஒரு சில நிர்வாகிகள் வந்து கொடுக்குற ஒரு ஊக்கம் தான் அவரை வெளிப்படுத்துது. ஏன் அதை சொல்ல வரேன்னா, சாதாரணமாக உங்களுக்கு ஈஸியாக பிடிக்க முடியும் ஒரு குற்றம் நாசம் இவனை கொடுக்க பிடிக்க முடியாது. யார் ஜாஃபர் சாதிக்கு பிடிக்க முடியாது, அவன் தம்பி ஏன் பிடிக்க முடியல, அவன் தம்பி பல விஷயங்கள் செஞ்சுருக்கிறான் பிடிக்க முடியாது அவங்களால. அப்போ அங்கே ஒரு நெருக்கடியை கையில் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கையும் அவங்க கையில் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு தம்பிமார்களையும் தேர்தல் நிர்வாகம் முடிஞ்சதுக்கு பிறகு, ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு, இதுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் திமுகவில் ஏற்படுத்துறதுக்கான முயற்சி எடுப்பாங்க. அதிமுகவிலையும் சில மாற்றத்தை உருவாக்க போடுவாங்க. மாதிரி இந்த ரெண்டு தம்பிகளை வச்சும் அரசியல் மாற்றம் பெரிய மாற்றமாக வரும், பல அதிரடியான சம்பவம் நடக்கும், அதில் பல நிர்வாகிகள் கைது செய்யப்படுவார்கள். எந்த நிர்வாகிகள் சார்? குறிப்பாக திமுகவில் நீங்கள் என்றைக்கு வேணாலும் தூக்குவாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்டருந்து அந்த சோர்ஸ் எடுக்க முடியாதா? செந்தில் பாலாஜி பேருக்குத்தான் அமைச்சராக இருந்தார், செயல்பாடு எல்லாமே அவர் தம்பி அசோக்கா தான் இருந்தார். நீங்கள் எது இருந்தாலும் அவர்கிட்ட போய் செந்தில் பாலாஜி பேசினீங்கன்னா தம்பி கேளுங்கிறவர், நெக்ஸ்ட் நான் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். நீங்கள் அவர் செந்தில் பாலாஜி அணுகவே முடியாது. எப்படி வந்து தம்பி உதயநிதி அணுக முடியாமல் சில திமுகக்காரர்கள் வந்து வருத்தத்து வேதனை இருக்காங்களோ, குறிப்பாக வந்து அவருடைய உதவியாளர் செந்திலே மட்டும் நம்பியிருக்கிறாங்களோ, அந்த மாதிரி அசோக் வந்து பவர்ஃபுல் செக்டரில் இருந்தாப்பில். அதனால் வந்து அவரை தூக்குறாங்கன்னா கரெக்டாக வச்சு தூக்குவாங்க. என்றைக்கு வச்சுருக்காங்க கையில், அன்றைக்கு செயல்படும் போது திமுகவில் பல நெருக்கடிகளை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஜாமீன் கிடைக்காம இருக்கே, அதுக்கு காரணம்? அதுக்கும் மத்திய அரசு தான் காரணம். நான் இதில் வந்து ஒன்றுமே இல்லைங்க, நான் பிஜேபியும் கிடையாது, திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது, ஒரு பத்திரிகையாளர்லாம் சொல்கிறேன். முழுக்க முழுக்க இதுதான் காரணம். ஏன் வெளியிடாமல் வச்சுருக்காங்க? அவருடைய இடி என்கின்ற மிகப்பெரிய ஒரு பவர் செக்டர் கையில் வச்சுருக்குறாங்க. இந்த தேர்தல் மட்டும் முடிட்டோம். இந்த தேர்தல்னா 26 தேர்தல் சொல்கிறீங்களா? இல்லை, இந்த தேர்தல் முடியும்னு சொல்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தலை பற்றி சொல்கிறேன். அந்த ரிசல்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து திமுகவில் ஒரு திருப்பு முறை நடக்கும். எப்படி நான் தம்பி, அதுதான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆட்சி கலையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? ஆட்சியெல்லாம் கிடையாது, சில அரசியல்வாதிகளுடைய களையெடுப்பார்கள். எப்படி வந்து திமுகவில் சொல்கிறோம் இல்லையா, உதயநிதியை களையெடுப்பார், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக வருவார். அதே மாதிரி பார்க்க வேண்டிய, நீங்கள் சந்திக்க வேண்டிய நெருக்கடிகள் ரொம்ப பெருசு. அந்த நெருக்கடியில் 3 தலைவர்கள் உள்ளே நிற்க போகிறாங்க. அதை எடுத்து தம்பி ஒருத்தன் போராட்டம் பண்ணோன்னா, அதை போராடி வரணுன்னா, அப்போது நீங்கள் திமுகவில் களை எடுத்து சில மந்திரிகளை வந்து மாற்றப்படணும். 8 கண்டிப்பாக மாற்றுறாரு தம்பி, அதில் மாற்று கருத்தே கிடையாது. மாவட்ட செயலாளர்கள் மாற்ற போகிறாரு, அதையெல்லாம் மாற்றி ஒன்றிய செயலாளர் நிர்வாகி வரையும் பல பேரை வந்து புதுசாக அவங்க நாட்டில் கொண்டு வர போகிறாரு. யார் மாற்றாலும் கனிமொழி அவர்களை மாற்ற முடியாதுல்ல? சித்தி இருந்துட்டு போட்டுமே விடுங்களேன். இல்லை, அவங்க தான் ஒரு நெருக்கடியாக வந்து நிற்பாங்க கடைசியாக அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, என்னை பொறுத்த வரையும் அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்குங்க, தென் மாவட்டங்களோட ஒரு ஓட் பேங்க்கை வச்சுருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எப்படி வந்து சீரியலில் நடிகை ராதிகா சித்தி மாதிரியோ, தம்பி உதயநிதிக்கு வந்து அவங்க சித்தி. அதனால் வந்து எந்த விமோசனமோ அவரும் செய்ய மாட்டார், தம்பி மாரி அவங்களும் சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டம் வந்தால் கண்டிப்பாக கனிமொழியிடம் கட்சி போகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே உண்டு. அந்த அளவுக்கு உதயநிதியை விட பவர்ஃபுல்லாக இருக்காங்களா? இல்லை, உதயநிதினா அதுதான் தம்பிக்கு நெருக்கடி கொடுத்தீங்க, யார் காப்பாற்றுவா? எப்படியும் தேர்தலில் மத்தியில் உட்கார போகிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். பிஜேபி அரசாங்கம் தான் மத்தியில் உட்கார போகுது. அப்போ கனிமொழி அவர்களுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணுன்றீங்க? உறுதியாக தம்பிக்கு அதான் சொன்னேன், எதிர்கொள்ளக்கூடிய நீங்கள் சந்திக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சனாதத்தில் ஆரம்பித்து, நீங்கள் உங்கள் மந்திரிங்க பண்ண அயோக்கியத்தனத்தை ஆரம்பித்து, உங்கள் குடும்பத்தில் சில நிர்வாகிகள், குடும்ப நிர்வாகிகள் பண்ண விஷயங்கள்லாம் வந்து சில பேர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த நெருக்கடியை சமாளிக்கணும்னா நீங்கள் அதுக்கான தயார்படுத்தி நிற்கணும், அதுதான் சொல்ல வரோம். அப்போ தான் அவருக்கு நெருக்கடியாக என்ன எப்படி அப்படி நெருக்கடியெலாம் சந்திக்க முடியுன்றது. ஏன்னா இவங்க தந்தையாருக்கே சந்திக்க முடியாது, அந்த அளவுக்கு அவருக்கு கேப்பபிள் இல்லை. அதே வேலையைத்தான் தம்பி கொஞ்சமாக உஷாராயிடுங்க, இல்லைன்னா சிக்கி சின்னமாக போகணும் திமுக. அப்போ விரைவில் வந்து திமுக தலைமை வந்து மாற வாய்ப்பு இருக்குது? நிச்சயமாக நிறைய பல வருஷங்கள் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நெருக்கடி சந்தித்தா எல்லாருமே சிறைச்சாலைக்கு போகிறாங்க, எல்லாருமே பிரச்சனைகளை மாற்றுறாங்கன்னா திமுக யார் காப்பாற்றுறது? அவங்களுக்கு ஆண்டவன் மேல் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துறவு இருப்பாங்க. திமுகவை பொறுத்த வரையும் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை வந்து இவங்க பல இடங்களில் சொல்லலாம், நாங்கள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் அப்படி இருந்தோம், ஆஹா ஓஹோ, நாங்கள் அவரை பார்த்தோம் இவரை பார்த்தோன்னு சும்மா மார்த்தட்டிக்கலாம். தவிர அன்னைக்கு இருந்த தலைவர்கள் நாகரிகமான தலைவர்கள், நாகரிகமற்ற தலைவர்கள் இப்படிலாம் இருக்காங்க, அடித்த அதிரடி தான், புரியுதுங்களா? நீங்கள் அவரை விட்டு கொடுத்து போகிறோம்லாம் கிடையாது. அப்படியாப்பட்ட ஆட்டை நீங்கள் எதிர்கொள்ளணும்னா நீங்கள் கொஞ்சம் சில ஆட்டங்களை குறைச்சிக்கணுன்றது தான். நான் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்பொழுது சபரீசன் அப்படின்ற அவர் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுவார்? இன்றைக்கி அவர் ரோல்லே இல்லையே, ரோல்லே இல்லை, அவர் வந்து தெளிவாயிட்டார்.
எப்போ அமித்ஷாவுடைய மகனுடன் வந்து ஒரு தொடர்பில் இருக்கிறாரோ அப்போவே அவருடைய மாற்றங்கள்லாம் மாறிப்போச்சு. சரி, பிஜேபி சப்போர்ட்டாக இருக்காருன்றீங்க? சப்போர்ட்டாக இருக்கிற தன்னை காப்பாற்றிக்கணும், தொழில் ரீதியாகவும் காப்பாற்றிக்கணும், பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு உள்ளே வேண்டாம் இப்போ அப்படின்ற மாதிரி. இப்போ என்னை பொறுத்த வரையும் இப்போது சபரீசனுடைய ஒரு நுழைக்கிறது வந்து எந்த விஷயமும் இல்லை, இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சிருக்குது. ஆனால் அவர் தலையிடே இல்லை இப்போது, பெரும்பாலும் இல்லை. ஏதாவது முக்கியமான விஷயங்களாக மட்டும்தான் இருக்கார், ஏன்னா தம்பி உதயநிதியுடைய கை ஓங்கி தான் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஓகே சார், வெயிட் பண்ணி பார்ப்போம் அதிரடியான அரசியல் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ. உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழாக பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.